அன்பிற்குரிய மாணவர்களே, தொடர்ந்து நீட் தொடர்பான நம்முடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள். தனிச்சீரிசை இயக்கம் சார்பில் நம்ம ஏற்கனவே வந்து தனிச்சீரிசை இயக்கத்தினுடைய எடுத்துக்காட்டுகள், தனிச்சீரிசை இயக்கம் எப்படி ஏற்படுதுன்னு பார்த்துருக்குறோம். அதில் குறிப்பாக இந்த சுருள்வில்லுடைய அலைவுகள் தனிச்சீரிசை இயக்கத்துக்கு உட்படுகிறது. சுருள்வில்லுடைய அலைவுகளுக்கான அலைவு காலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. ரெண்டு கம்பி சுருள் K1 K2 என்ற இரண்டு சுருள் மாறிலிகளை கொண்ட ரெண்டு கம்பி சுருள் தொடரணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கு. இரண்டு கம்பி சுருளை தொடரணைப்பில் இணைத்தால் இது அலைவுகிற பொழுது இதனுடைய அலைவு காலம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இதை ஏற்கனவே தியரியில் படித்தது தான். இதனுடைய அலைவு காலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, இதில் எஃப் என்ற விசையானது கீழ் நோக்கி செயல்படுகிற பொழுது தொடரணைப்பில் இருக்கிற காரணத்தினால இதில் செயல்படக்கூடிய விசை ஒரே மாதிரியான விசையாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் F = -KX. ஆனா இதுல என்ன மாறும் அப்படின்னாக்க, இதுல ஏற்படக்கூடிய இடப்பெயர்ச்சிகள் மாறும். இதுல X1 இடப்பெயர்ச்சி ஏற்படும், இதுல X2 இடப்பெயர்ச்சி ஏற்படும். ஏன்னா வேற வேற கம்பி சுருள் நம்ம வச்சுக்கிறதுனால. அப்ப X1 உடைய மதிப்பு இதுல என்ன வரும் அப்படின்னா -F/K1 இருக்கும். X2 ஓட மதிப்பு வந்து -F/K2 இருக்கும். அப்ப மொத்த இடப்பெயர்ச்சி சுருள் வில் அடைந்த மொத்த இடப்பெயர்ச்சி X ஆனது X1 + X2 அப்படின்னு நம்ம எழுதுனோம் அப்படின்னா, இங்கே நமக்கு எக்ஸோட மதிப்பு F/-K -F/K1 -F/K2. ஸோ மைனஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 1/K = 1/K1 + 1/K2 அப்படின்னு வந்துடும். அப்போ இதில் எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அதோட மதிப்பு வந்து என்ன வருது அப்படின்னா K1 K2 ÷ K1 + K2 அப்படின்னு வந்துடும். K1 K2 ÷ K1 + K2. அப்ப ஏற்கனவே இந்த மாதிரி சுருள் வில்லுக்கான அலைவு காலம் நம்ம பார்த்திருக்கோம் 2π √M/K அப்படின்னு பார்த்திருக்கோம். ஸோ இங்கே எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ போட்டிங்கன்னா 2π √M/K1 K2 ÷ K1 + K2 ஆர் 2π √M × K1 + K2 ÷ K1 K2 அப்படின்னு வந்துடும். இது அலைவு காலத்துக்கான வாய்ப்பாடு. சப்போஸ் வந்து ஐடியல் ஸ்ப்ரிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம், ஒரே மாதிரியான ஸ்ப்ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா K1 = K2 = K அப்படின்னு வரும். அப்ப T = 2π √M × 2K/K2. So 1K is cancelled. So 2π √ 2M/K அப்படின்னு வந்து. ஸோ ஒரு கே கேன்சல் பண்ண 2M/K அப்படிங்கிறது வந்துடுது. இது வந்து ஏற்கனவே இருக்கிறதுக்கும் இப்போ எதுக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்க்கற போது ஒரே ஒரு ஸ்ப்ரிங்கிறது தான் M/K போடுவோம். இங்கே வந்து ரெண்டு ஸ்ப்ரிங்ஸ் சீரீஸில் போடும்போது அப்போ 2M/K அப்படின்னு வந்துடுது. இதே வந்து பேரலல் காம்பினேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா, பக்க இணைப்பில் இந்த மாதிரி இரண்டு சுருள்கள் இணைக்கப்பட்டால் அதனுடைய அலைவு காலம் என்னவா இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு ஸ்ப்ரிங் அதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ K1, இன்னொரு ஸ்ப்ரிங் அதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ K2. ஸோ இது ரெண்டும் ஒரு பளுவோடு இணைக்கப்படுகிறது. ஸோ அப்ப ஃபோர்ஸ் வந்து இங்கே ஆக்ட் பண்ணுது. அப்ப ரெண்டுலேயுமே சமமான இடப்பெயர்ச்சி ஏற்படும். ஸோ இடப்பெயர்ச்சி வந்து இங்கே சமமான இடப்பெயர்ச்சி ஏற்படும். பட் இதில் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் பக்க இணைப்புங்கிறதுனால இதில் F1 ஃபோர்ஸும் இதில் F2 ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணுது. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வேறங்கிறதுனால எதை காம்பன்சேட் பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கு, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வேற இருக்கிறதுனால ஃபோர்ஸ் வந்து வேற வேற வந்துடுது. அப்போ நம்ம பார்க்கும்போது F = டோட்டல் ஃபோர்ஸ் F = F1 + F2 பார்க்குறோம். எஃப்ங்கிறது -KX = -K1X + -K2X. ஸோ மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆச்சு அப்படின்னா K effective = K1 + K2 அப்படின்னு வரும். ஸோ டைம் பீரியட் T = 2π √M/K1 + K2, தட் இஸ் 2π √M/. ஒருவேளை நீங்கள் ஐடியல் ஸ்ப்ரிங்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, ஐடென்டிக்கல் ஸ்ப்ரிங்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா K + K அப்படின்னு வந்துடும். தட் இஸ் 2π √M/2K அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கே இது பக்க இணைப்பில் இரண்டு
சுருள்வெளி இணைக்கப்படும் பொழுது அவற்றுக்கான அலைவு காலம், இதுக்கு முன்னே நம்ம பார்த்தது இரண்டு கம்பி சுருள் வந்து தொடர் இணைப்பில் இணைக்கிற பொழுது அதற்கான அலைவு காலம். அடுத்தது நம்ம முக்கியமாக பார்க்கறது இந்த தனிச்சீரிசை இயக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு துகளுக்கான ஆற்றல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். குறிப்பா ஒரு தனிச்சீரிசை இயக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு துகளுக்கான மொத்த ஆற்றல் அப்படிங்கிறது பொட்டன்சியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி. இது தொடர்பான கணக்குகள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த நிலையாற்றல் பிளஸ் இயக்க ஆற்றல் ரெண்டையும் கூட்டினா மொத்த ஆற்றல் கிடைக்கும். நிலையாற்றல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற கேட்டீங்கன்னா டி ஒரு பொருளின் மீது செய்யப்படக்கூடிய வேலை தான் அங்கே நிலையாற்றலாக சேமிக்கப்படுகிறது. அப்போ எஃப் இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸ். ஸோ எஃபோட மதிப்பு உங்களுக்கு தெரியும், தட் இஸ் மைனஸ் கேஎக்ஸ். அப்போ டியூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் கேஎக்ஸ் டிஎக்ஸ். ஸோ நமக்கு வந்து யூ வேணும் அப்படின்னு சொன்னால் இன்டகிரேட் பண்ணும்போது கே இன்ட்டு இன்டகிரல் எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை டூன்னு வந்துடுது. ஸோ கே வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் எம் ஒமேகா ஸ்கொயர்ங்கிறதுனால, ஸோ ஹாஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்துடுது. இதுதான் நிலையாற்றலுக்கான சமன்பாடு. அடுத்தது இயக்காடல். இயக்காடலுக்கு நம்ம ஏற்கனவே தெரியும் இயக்காடலுங்கிறது ஒன் பை டூ எம் பி ஸ்கொயர் நம்ம சொல்கிறோம். ஸோ கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது ஹாஃப் எம் பி ஸ்கொயர். ஏற்கனவே நீங்கள் படித்ததை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்கள், விங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், விங்கிறது ஒமேகா இன்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஏங்கிறது வீச்சு, எக்ஸுங்கிறது இடப்பெயர்ச்சி. அப்போ வி ஸ்கொயர் என்ன வரும் அப்படின்னா ஒமேகா ஸ்கொயர் இன்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துருது. தேர்ஃபோர் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஹாஃப் எம் இன்டு ஒமேகா ஸ்கொயர் இன்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துருது. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் எனர்ஜி ஈஸ் ஈக்குவல் டு ஹாஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஹாஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் இன்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஹாஃப் எம் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் நீங்கள் கான்ஸ்டன்ட் எடுத்துனீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். ஸோ ஹாஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். ஸோ இந்த டோட்டல் எனர்ஜி வந்து வீச்சின் இருமடிக்கு நேர் தகவல் இருக்கு, விச் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு தனிச்சீரிசை இயக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய துகளினுடைய நிலையாற்றல் எப்போ பெரும மதிப்பை அடையும், இயக்காற்றல் எப்போ பெரும மதிப்பை அடையும், மொத்த ஆற்றல் வந்து மாறாது. ஸோ நிலையாற்றல் குறையும் பொழுது இயக்காற்றல் அதிகமாகும், இயக்காற்றல் குறையும் பொழுது நிலையாற்றல் அதிகமாகும். ஸோ டோட்டல் வந்து எப்போதுமே ஒரு கான்ஸ்டண்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இதுவே நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கான ஒரு கிராஃபை வந்து நம்ம வரையலாம். இப்போ ஸோ இந்த இடம் வந்து மேக்ஸிமம் எனர்ஜி. ஸோ திஸ் இஸ் டோட்டல் எனர்ஜி, தட் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், ரைட். ஸோ இது வந்து மைனஸ் ஏ, இது பிளஸ் ஏ நடத்துக்கிறேன். இந்த எனர்ஜி வேரியேஷன்ஸ் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பொட்டன்சியல் எனர்ஜி வந்து எப்போ மேக்ஸிமம் ஆகும் அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா ஹாஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது நமக்கு ஏ ஸ்கொயராக மாறும். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் கிடைக்கும், அதே மாதிரி இங்கேயும் மேக்ஸிமம் கிடைக்கும். ஸோ இந்த கிராஃப் வந்து எப்படி வரும் அப்படின்னா, எக்ஸுக்கு ஜீரோ போட்டால் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோ ஆகிடும், கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கு. அப்போ திஸ் வில் பி ஸ்கொயர் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு பரவளையமாக நமக்கு கிடைக்கும். அதே போல் கைனடிக் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுக்கு ஏ போட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஜீரோ ஆகிடும். அப்போ ரெண்டு சைடுமே வந்து இயக்காற்றல் ஜீரோ ஆகிடும். பட் எக்ஸுக்கு ஏ போட்டிங்கன்னா ஜீரோ போட்டிங்கன்னா நமக்கு வந்து ஹாஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் இன்டு ஏ ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ இங்கேருந்து நம்ம எடுத்துக்கிறோம் எக்ஸுக்கு ஜீரோ போடும்போது மேக்ஸிமம் வேல்யூ, எக்ஸுக்கு ஏயோ மைனஸ் ஏயோ போட்டிங்கன்னா மினிமம் ஆயிடுது. ஸோ த கிராஃப் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர். ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த கிராஃப் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, இந்த கிராஃப் வந்து கைனடிக் எனர்ஜி. எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி வந்து ஒரு கான்ஸ்டண்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி இந்த கிராஃப்ல இது மினிமமா இருக்கு, இங்கே இது மேக்ஸிமமா இருக்கு. தட் மேக்ஸிமம் வேல்யூ இஸ் ஹாஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, பொட்டன்சியல் எனர்ஜி மினிமம் ஆயிருது, கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் ஆயிருக்கு. அந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஹாஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். சப்போஸ் இதுல என்ன கணக்கு கேட்கலாம் அப்படின்னா, இடப்பெயர்ச்சி வந்து சப்போஸ் வந்து ஏ பை டூவா இருக்கு,
வீச்சில பாதியா இருக்கும் பொழுது இயக்க ஆற்றலுக்கும் நிலை ஆற்றலுக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்கலாம். தட் இஸ் கே பை யூ ஓட வேல்யூ கேட்கலாம். அப்படிங்கும் பொழுது நமக்கு இந்த ஹாஃப் எம் ஒமேகா ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கே வந்து உனக்கு என்னவா இருக்கும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரா இருக்கும், யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர். இந்த பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். இப்ப எக்ஸோட வேல்யூ வந்து ஏ பை டூங்கிறதுனால ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை ஃபோர் பை எக்ஸ் ஸ்கொயர். அப்ப வந்து எகைன் வந்து ஏ ஸ்கொயர் பை ஃபோர். அல்லது இன்னும் வந்து நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்னு பண்ணலாம். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், வாட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஏ பை டூ ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் பை ஃபோர் மைனஸ் ஒன் தட் இஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுது. அப்போ ஃபோர் மைனஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ. ஸோ த்ரீ ஈஸ் டு ஒன் அப்படிங்கிறதுல அதாவது கே பை யூ இஸ் ஈக்குவல் டு த்ரீ மீன்ஸ் வாட், கே இஸ் ஈக்குவல் டு த்ரீ யூ. அப்போ இடப்பெயர்ச்சியானது வீச்சில் பாதியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி ஆற்றல் பங்கிடப்படுகிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஹவ் தி எனர்ஜிஸ் ஆர் ஷேர்ட். அது பாத்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி வந்து 3 டைம்ஸ் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்கு. இயக்க ஆற்றலானது நிலை ஆற்றலுடைய 3 மடங்காக இருக்கிறது. அப்ப இயக்க ஆற்றல் 3 மடங்கா இருக்குன்னு சொன்னா நிலை ஆற்றலை போல நிலை ஆற்றல் 1 மடங்கா இருக்குன்னு அர்த்தம். அப்ப மொத்த ஆற்றல்ங்கிறது நம்ம வந்து இப்படி பங்கிடப்படுகிறத நம்ம சொல்லலாம். சோ எந்த ஒரு இடத்துலயும் நம்ம வந்து இந்த மாதிரியான இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் எக்ஸ் வந்து ஏயா இருக்கு, எக்ஸ் வந்து ஏயா இருக்கு, ஏல வந்து எப்படி மாறுது, எக்ஸ் ஏயா மாறும் போது என்ன ஆயிடும், கே பை யூ வந்து ஜீரோ ஆயிடும். ஸோ கே பை யூ ஜீரோ அப்படின்னா என்ன மீனிங், கே இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அங்க கைனடிக் எனர்ஜி வந்து அட் த மொமெண்ட் வந்து என்ன ஆயிருது, ஜீரோ ஆயிடும். அப்ப பொட்டன்சியல் எனர்ஜி வந்து என்ன ஆயிரும், அங்க மேக்சிமம் ஆயிரும். ஸோ இந்த அனாலிசிஸ பொறுத்த வரைக்கும் தனிச்சீரிசை இயக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு துகளுக்கான இயக்க ஆற்றலுடைய மதிப்பு எப்பொழுது பெரும மதிப்பை அடையும், நிலையாற்றல் மதிப்பு எப்ப பெரும் மதிப்பை அடையும், அல்லது ஆற்றல் எவ்வாறு பங்கிடப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இது தொடர்பான கணக்குகளை வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கலாம். நன்றி.